Hi, this is Divakar Kirupaiyaa. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் நியூட்டன்ஸோட மூணு லாவையும் எப்படி ஈஸியா மனசுல வச்சுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப நான் இத ஒரு கற்பனை கதை மூலமா சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லட்டுமா? ஓகே. சரி. ஒரு பசுமையான காடு, அங்க நிறைய ஆட்டுக்குட்டி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க நடுவுல ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே நியூட்டன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறம் நியூட்டன் நல்லா அசந்து தூங்கிட்டாரு. இப்ப ஒரு ஃபாஸ்டா அடிச்ச காத்துனால ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் நியூட்டன் மேல விழுந்தது. நியூட்டன் மேல விழுந்த உடனே நியூட்டன் என்ன பண்ணாரு, சட்டுன்னு எழுந்திரிச்சாரு. இந்த இப்ப நான் சொன்ன பார்ட் வரைக்கும் போதும் ஃபர்ஸ்ட் லாவ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நியூட்டன் ஏன் எழுந்திரிச்சாரு? ஆப்பிள் அவர் மேல விழுந்ததால. எஸ் டெஃபினட்லி ஆப்பிள் அவர் மேல விழுந்ததுனால தான் எழுந்திரிச்சாரு. அப்ப இதத்தான் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. எ பாடி இஸ் அ ட்ரஸ்ட். நியூட்டன் ரெஸ்ட் எடுத்தாரா? Or uniform motion in a straight line, unless otherwise a force is applied on it. இதோட ஸ்டேட்ட மாத்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகாம அந்த ஸ்டேட்ட மாத்த முடியாது அப்படிங்கறத சொல்றது தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. இப்ப கதைக்கு வருவோம். கதையில என்ன சொன்னோம்? நியூட்டன் எழுந்த வரைக்கும் தானே பார்த்தோம். எழுந்திருச்ச நியூட்டன் என்ன பண்ணாரு, சரி அந்த ஆப்பிளை போய் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை நோக்கி போனாரு. ஆப்பிளை நோக்கி போகும்போது அங்கே இருந்த ஆட்டுக்குட்டி ஒண்ணு அந்த ஆப்பிளை கடிச்சிருச்சு. கடிச்சோன்னே நியூட்டனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த நியூட்டன் என்ன பண்ணார்னா அவரோட காலால அந்த ஆட்டுக்குட்டியை கிக் பண்ணாரு. கிக் பண்ணோன்னே அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆனுச்சுன்னா, ஆட்டுக்குட்டியை நார்மலா அடிச்சா என்ன பண்ணுவோம், கத்த தானே செய்யும். நம்ம அடிச்சா கத்துவோம்ல, அது மாதிரி ஆட்டுக்குட்டி கத்துச்சு. ஆட்டுக்குட்டி எப்படி கத்துச்சு? எஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அந்த மே நான் என்ன பண்றேன், எழுதுறேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இதான் நியூட்டன் சொன்ன செகண்ட் லா. ஃபோர்ஸ் is equal to rate of change of momentum. M அப்படிங்கறது என்ன சொல்லணும், Aங்கிறது என்ன சொல்லணும், மொமெண்டம் அப்படிங்கறது என்ன சொல்லணும், ரைட்டா? இந்த மூணையும் நான் சொல்றேன். Mங்கிறது மாஸ் ஆஃப் அ பாடி. மாஸ் ஆஃப் அ பாடினா ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல எத்தனை பார்ட்டிகல் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதுக்கு பேர் தான் மாஸ். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். பைக்ல ஆக்சலரேட்டர் இருக்கு, கார்ல ஆக்சலரேட்டர் இருக்கு, இதெல்லாம் என்னது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது ஆக்சலரேஷன்ங்கிற வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணது ஆக்சலரேட்டர். தென் மொமெண்டம்னா என்ன சொல்லணும், இப்ப பால் வாங்குறதுக்கு நான் லிட்டர் அப்படிங்கிற குவான்டிட்டி யூஸ் பண்றேன். சுகர் வாங்குறதுக்கு நான் என்ன பண்றேன், கேஜி அப்படிங்கிற குவான்டிட்டி யூஸ் பண்றேன். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் மோஷன் கேன் பி டிஃபைன் வித் ஹெல்ப் ஆஃப் மொமெண்டம். அதாவது ஒரு பொருள் மோஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய நிலையை டயத்தை பொறுத்து மாத்திக்கிச்சுன்னா அது மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த மோஷனோட அளவு என்ன அப்படிங்கறத சொல்றது தான் என்னது, மொமெண்டம். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். இதுதான் செகண்ட் லா, ரைட்? உதவாம ஆட்டுக்குட்டி சும்மா இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா என்ன பண்ணுவோம், திருப்பி உதைக்கும். நமக்கு தான் தெரியும் நியூட்டன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா? தெரியாது. அதனால ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, நியூட்டன் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து உதைச்சாதோ அதே ஃபோர்ஸை திருப்பி நியூட்டனுக்கு கொடுத்துச்சு. இதுதான் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, தீஸ் ஆர் த த்ரீ லாஸ். எந்த ஒரு பொருள் ஓய்வு நிலையிலேயோ அல்லது இயக்க நிலையிலேயோ இருந்துச்சுன்னா அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டன் சொன்ன மூணு லாவையும் தான் யூஸ் பண்ணுவோம். நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, எ பாடி இஸ் அ ட்ரஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அன்லெஸ் அதர்வைஸ் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட். செகண்ட் லா, the rate of change of momentum is equal to force. Newton's on a third law, every action is equal to opposite reaction. So simple. Yes, thank you so much.